நமக்கு கொடுத்தது மட்டும்தான். அதை அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்களே முடிவு பண்ண முடியாது. உங்க கிளாஸ் டீச்சரை கேட்டு பாருங்க, உங்களை விட ஜாஸ்தி புரிஞ்சவங்க அவங்களா இருக்க முடியும், கண்டிப்பா முடியும். பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் மேக்சிமம் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது டீச்சர்ஸோட தான். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு எந்த மாதிரி கிளாஸ் எடுத்தா புரியுன்றது, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இல்லாம இத்தனை பேரை இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வர முடியுமா? முடியாது. எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த லெவலை பார்த்து பொறுமையா எழுத சொல்றது, படிக்க சொல்றது, இது எல்லாமே அவங்களோட பொறுப்பு. உங்களோட எதிர்காலம் அவங்க கையில தான் இருக்கு. அவ்வளவு எதிர்காலத்தை டிசைட் பண்ற ஒரு ஆளை மதிக்கிறோமான்னு கேட்டா எனக்கு தெரியல. சிம்பிளா ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, கவனிக்க ஆரம்பிக்கணும். இனி ஒண்ணு, டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வளர முடியும். நாலாவது படிக்கும்போது ஒரு ஆள் வந்துட்டு டவுட் கேட்டாங்க, மேக்ஸ் கணித மேதை யாரு? ராமானுஜர். அவங்க மேக்ஸ் டீச்சர் கிட்ட நாலாவது படிக்கும் போது கேள்வி கேட்டாங்க, அதனாலதான் கணித மேதையா இருக்க முடிஞ்சது. என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி தெரியுமா? என்னமா? எந்த ஒரு நம்பரையும் அதே நம்பரால டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும்?